मर जाता भाई, मेरी बिल्कुल की जगह नहीं है सर, रुकना। இப்படி பண்ணா நாங்க எப்படி ரயிலுக்குள்ள ஏறுறது, ஊருக்கு போய் சேர்றது அப்படின்ற மாதிரி சாத்தப்பட்ட ரயில் கதவை எட்டி உதச்சு கத்தி கூச்சலிட்டு இருந்திருக்காங்க வெளிமாநிலத்தை சேர்ந்த பயணிகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இதனால பரபரப்பு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கு. எதனால இப்படி நடந்தது, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் இருந்து ஹவுரா நோக்கி போகக்கூடிய ரயில்ல பயணம் செய்யறதுக்காக முன்பதிவு செய்யாத சிலர் சென்னை சென்ட்ரல்ல டிக்கெட் எடுத்துட்டு இந்த ரயில்ல ஏற முயற்சி செஞ்சிருக்காங்களாம். அப்போ ஏற்கனவே இந்த ரயில்ல பெட்டியில ஏறின சிலர் உள்பக்கமா கதவை தாளிட்டுட்டாங்களாம். இதனால வெளியில இருக்கக்கூடிய பயணிகள் ரயிலுக்குள்ள ஏற முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கா. இதனாலதான் கோபமடைஞ்ச வெளியில இருந்த பயணிகள் கதவை திறங்க கதவை திறங்கன்னு கத்தி கூச்சலிட்டு இருந்திருக்காங்களாம். ஒரு கட்டத்துல கோபமடைஞ்ச வெளியில இருந்த பயணிகள் கதவை எட்டி உதைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளை ரயில்வே போலீசார் முழுசா பரிசோதனை செஞ்சுதான் உள்ள அனுப்புறாங்களா. பட்டாசுகள் யாராச்சும் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்றதுக்காக தீவிர சோதனையில போலீசார் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதே போல ஹவுரா செல்லக்கூடிய இந்த ரயில்ல முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள்ல ஒவ்வொரு பெட்டிக்கும் ரெண்டு போலீசார் நிறுத்தப்பட்டு பயணிகளை சோதனை செஞ்சு அவங்களுடைய டிக்கெட்டை செக் பண்ணி தான் உள்ள அனுப்பியிருக்காங்களா. இந்த நிலையில தான் இப்போ இந்த பெட்டியில உள்பக்கமா தாளிட்டதால வெளியில இருந்து பயணிகள் ஏற முடியாத சூழல்ல கத்தி கூச்சலிட்டு இருந்திருக்காங்க. இதனால ரயில் நிலையத்துல பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.